ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நான் ஒவ்வொரு வாட்டியும் வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து திருப்பி திருப்பி நிறைய பேர் எங்கிட்ட கேட்ட ப்ராடக்ட்ஸ், எங்கே வாங்கினீங்க எங்கே வாங்கினீங்க அப்படின்னு. ஸோ ஓகே, சரி, அதை வச்சு நம்ம ஒரு வீடியோ மாதிரி கிரியேட் பண்ணிட்டோம்னா நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். யூஸ்வலாக நான் நீங்கள் க்வெஸ்சன்ஸ் கேட்கும்போது நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுவேன், பட் சம்டைம்ஸ் ஒரே க்வெஸ்சன்ஸ் திருப்பி திருப்பி வரும். ஸோ நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து மிஸ் ஆகிடும். ஸோ நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணல அப்படின்னு நினைப்பீங்க. அதனால உங்களுக்காக இந்த வீடியோ எடுக்கலான்னு தான் எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லாரும் மாறி மாறி கேட்ட ப்ராடக்ட் வந்து இந்த கேனிஸ்டர் செட்டு. ஸோ இது வந்து இந்த 3-piece கேனிஸ்டர் செட்டு. இது வந்து ரூஸ்டர் கேனிஸ்டர், கீழே வந்து கிளாஸு, மேலே வந்து ரெட் கலரில் லிட்டு, அதுக்கு மேலே வந்து அழகாட்டு ஒரு ரூஸ்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மாடலில், ஐ மீன் இந்த லிட்டுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரிட்டியாட்டு பொருள் வச்சு நிறைய மாடல்ஸ் இருக்குது. நான் எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் இது வந்து நல்ல பெருசு. ஸோ இது வந்து பெரிய சைஸ், இது அதுக்கு முந்தினது, இது சின்னது. இது வந்து நான் பெப்பர் ஃப்ரைல ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி நினைக்கிறேன் 2800 ருபீஸ் அந்த ரேஞ்சில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். 2000 or 3000 சம்திங், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஸோ நான் உங்களுக்கு வேண்டி அமேசானில் லிங்க் இருக்கான்னு செக் பண்ணேன், பட் அமேசானில் இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ அவைலபிளாக இல்லை. ஆனால் வந்து கூட ரெண்டு சைட்டில் வந்து இருக்குது, பெப்பர் ஃப்ரைலே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பட் இது எக்ஸ்பென்சிவ், ஆனால் வந்து குவாலிட்டி வந்து சரியான ஒரு குவாலிட்டி. ஏன்னா வந்து இந்த கிளாஸ் வந்து பயங்கர திக்கு, நல்ல திக்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது ஏர்டைட். ஸோ அதனால் நான் ஒரு இதில் வந்து சுகர், ப்ரௌன் சுகர், மைதா மாவு போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து டிஸ்பிளேயில் வைக்கிறதுக்கும் அழகாக இருக்கும், உங்களுக்கு வந்து ஃபுல்லாட்டு ஏர்டைட். ஸோ இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஆனால் குவாலிட்டி வந்து சான்ஸே கிடையாது, சரியான குவாலிட்டி. செகண்ட் ப்ராடக்ட் வந்து இந்த கிளாஸ் ஜக்கு. இது நான் பேக்கிங் பண்ணும்போது யூஸ் பண்ணுவேன், நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ இது வந்து பைரெக்ஸ், எல்லாமே நான் அமேசானில் தான் வாங்கினேன். இது வந்து இன்க்ரிஸ்மான்னு ஒரு பிராண்டு, இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மைக்ரோவேவ் சேஃப் பைரெக்ஸ் வந்து நீங்கள் அவனில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணணும், மெஷர்மெண்ட் எடுக்கணும், எல்லாமே கிளியராக இருக்கும். யூஸ்வலாக பிளாஸ்டிக்கில் நம்ம வந்து வாங்குறது வந்து நாளடைவில் நாசமாயிடும், பட் கிளாஸில் நீங்கள் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட்டும் போகாது. அது ஒன்று. இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து மைக்ரோவேவ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், சஸ்டெயினபிள் கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து லைஃப் லாங் வரும், நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா. அதுவும் இல்லாமல் நல்ல என்ன சொல்ல, நீங்கள் இதை மைக்ரோவேவில் ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு பிளாஸ்டிக் வந்து உங்கள் உடம்புல சேரும், பட் கிளாஸ் வந்து எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணக்கூடியது. அதனால் நான் மெஷரிங் ஜக்ஸ் டிஃப்ரெண்ட் சைஸில் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து 1 கப், இது வந்து 500 ml, 8 கப் மெஷர்மெண்ட்டும் என்கிட்ட இருக்குது, அப்புறம் 1 லிட்டரும் இருக்குது. ஸோ நான் எப்போவுமே பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுறது வந்து இந்த மெஷரிங் ஜக் தான். இதுவும் நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ இது எல்லா ப்ராடக்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்து வந்து இந்த கிரேட்டர். ஸோ இதுக்கு பேர் வந்து மைக்ரோப்ளைன் செஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து பேக்கிங்க்கு பயங்கர ஷார்ப்பாக இருக்கும் பிளேடு, உங்களுக்கு வந்து ஆரஞ்சு தொலி, லெமன் செஸ்ட்டு, அதை லெமனோட ஸ்கின் எல்லாத்தையும் துருவுவோம். ஏன்னா பேக்கிங் சில ரெசிபிக்கு வந்து அது தேவைப்படும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இஞ்சி துருவுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு பேர் வந்து மைக்ரோப்ளைன் செஸ்டர். ஸோ இது நான் யூஸ் பண்ணும்போது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் இது வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், இது வந்து காஃபி ஃப்ராத்தர், பாதாம் பாலோ. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் பாதாம் பால் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்க அப்படின்னா இதை வச்சு நீங்கள் பீட் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட பால் வந்து நல்லா ஃப்ராத்தியாக இருக்கும். அதே மாதிரி காஃபி போட்டாலும் கேப்பச்சினோ மாதிரி வரும், நான் அதுக்கு இதை யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வெறும் பாலை கூட நம்ம சுகர் போட்டு பீட் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ராத்தியாக வரும். ஸோ இதுக்கு பேர் வந்து மில்க் ஃப்ராத்தர். ஸோ காஃபி ஃப்ராத்தர் எது வேணாலும் சொல்லிக்கலாம், ரொம்ப சீப்பு தான், 100 ருபீஸ் சம்திங். இதுவும் நான் அமேசானில் தான் வாங்கினேன், 100 something. எனக்கு ஆக்சுவலி ப்ரைஸ் எல்லாம் தெரியல கிளியராகிட்டு. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு இது என்னது கேனிஸ்டர். ஸோ இதுவும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் ஒரு இதில் வந்து உப்பு போட்டு வச்சுருக்கேன், ஒரு இதில் வந்து புளி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து செட் ஆஃப் 2 தான் உங்களுக்கு. செராமிக்கு கொஞ்சம் ஆத்தென்டிக் மாடலில் இருக்குது. ஸோ இதுவும் நான் அமேசானில் தான் வாங்கினேன், இதுவும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து 1/2 கிலோ உப்புக்கு கொஞ்சம் குறைவாக பிடிக்கும் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஜார். இது வந்து என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இட்டாலியன் பிராண்ட் ஆக்சுவலாக. ஸோ நல்ல குவாலிட்டி, ஆனால் வந்து இது வந்து ட்ரை குட்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இந்த தேங்க்யூ மகா வந்துட்டா, யூனிஃபார்ம் மாற்றிட்டு வந்துருப்போம். என்னடா அது, ஒன்றும் இல்லை, அது சார்ப் பென் போ.
ஸோ டெய்லி ஸ்கூல்லேருந்து வரும்போது எனக்கு வந்து இந்த ஃப்ளவர் கொண்டு வந்து தருவான். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் வந்து லிக்விடெல்லாம் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைடில் எல்லாம் துரு பிடிச்சிரும். அதனால ட்ரை குட்ஸ் வந்து போட்டு நீங்கள் கபோர்டில் வச்சுக்கலாம். நல்ல குவாலிட்டி, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் அகைன் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான இதாட்டு வாங்கினோன்னா லைஃப் லாங் வரும். ஸோ இது அடுத்து வேறு என்ன என்ன இருக்கு? ஸோ திரும்பி திரும்பி எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு பொருள் வந்து இந்த உட்டன் கரண்டி. ஸோ இது வந்து நான் எப்போ யூஸ் பண்ணாலும் இதோட லிங்க் கொடுங்கன்னு கேட்டிங்க. நிறைய பேர் வந்து எங்களுக்கு கால் பண்ணியே வந்து இது எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிங்க. ஆக்சுவலாக இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து யூஎஸ்ஏலேருந்து வாங்கி தந்தது. இதோட நேம் வந்து கொரியன் ஸ்பூன். ஸோ செட் ஆஃப் ஃபைவ் ஆட்டு அவள் எனக்கு வாங்கி தந்தா. ஸோ நான் அவகிட்ட கேட்கும்போது இதோட ப்ரைஸ் வந்து $20 $22 வந்துச்சு. நான் இந்த மாடல் வந்து அமேசானில் இருக்கான்னு நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இருந்துச்சு. அதனால் நான் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் இந்த ஸ்பூனு, பட் உங்களுக்கு வந்து நல்ல லைட் வெயிட் இது. அதுக்கப்புறம் பாத்திரத்தில் நம்ம கடாயிலெல்லாம் கிண்டும்போது எந்த சைடில் கடாயில் எந்த ஓரத்தில் வேணாலும் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா வந்து இதோட இது வந்து சின்னதாக இருக்கிறதுனால. ஸோ நல்லா என்ன சொல்ல என்னோடய ஃபேவரட், நான் எல்லாத்துக்குமே தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நிறைய பேர் திருப்பி திருப்பி கேட்டது இது தான், அதனால் இதையும் ஆட் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து இந்த சாக்போர்ட் லேபிள். ஸோ சாக்போர்ட் லேபிள், ஸோ நான் என்னோடய எல்லா இதுலேயும் வந்து இந்த லேபிள் தான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாக் பென் மாதிரி பென்சில் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது வந்து சாக் பென்னு, இது நீங்கள் தனியாகவும் வாங்கிக்கலாம், இதை வச்சு நீங்கள் எழுதிக்கலாம். நம்மளுக்கு வந்து இந்த சாக் போர்டில் எழுதுகிற மாதிரி தான், எழுதிட்டு வேணும்னா ஈர துணியை வச்சு அழிச்சிங்கன்னா போயிடும். ஓகே, இது நான் யூஸ் பண்ணுறது கேட்டிங்க. அதுக்கப்புறம் இந்த கண்டெய்னர், இது வந்து நான் இங்கே லோக்கலில் சென்னை கொச்சின் போயிருக்கும்போது நான் வாங்கின கண்டெய்னர். ஸோ ஒரு இதில் இது வந்து மெட்டல், ஒரு இதில் ஸ்நாக்ஸுன்னு இருக்கும், ஒரு இதில் பிஸ்கெட் இருக்கும், ஏர் டைட். உங்களுக்கு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காணிக்கிறேன். ஸோ இதில் வந்து இந்த ரப்பர் க்ரிப் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏர் டைட்டு. நீங்கள் வந்து எந்த ஸ்நாக்ஸ் போட்டு வச்சாலும் உங்களுக்கு வந்து நல்ல ஏர் டைட்டாக இருக்கும். மேலே வந்து பேம்பு, ஸோ ஹேண்ட் வாஷ் தான், இது டிஷ்வாஷர்லலாம் போட முடியாது. இது வந்து மெட்டல், இது மேலே வந்து பேம்பு லிட்டு. ஸோ இதுவும் கேட்டிருந்தீங்க. அப்புறம் வந்து இது இந்த மில்க் வார்மர், இது இதுக்கு பேர் வந்து மில்க் வார்மர். ஸோ இது வந்து என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அண்ட் சாம், கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட மில்க் வார்மர். ஸோ இதே மாதிரி நிறைய மாடல் ஆன்லைனில் இருக்குது, பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குவாலிட்டி ஓகே, நல்லாயிருக்கு. ஸோ இதுவும் நான் அமேசானில் தான் வாங்கினேன். இது வந்து நீங்கள் வந்து ஒரு கப் காஃபி போடுறீங்க, டீ போடுறீங்க, பால் குழந்தைங்க காய்ச்சணும் அப்படின்னா டக்குன்னு பெரிய சாஸ்பேன் இல்லாமல் சின்னதாட்டு ஒரு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணோன்னா இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பெரிய பாத்திரத்தை அழுக்காக்குன மாதிரி இருக்காது, உங்களுக்கு சின்னதாக இருக்கும், டக்குன்னு ஹீட்டான மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனல் ஆட்டு எல்லோரும் கேட்டுகிட்டு இருந்த ப்ராடக்ட் வந்து இந்த பேம்பு ஸ்டீமர். ஸோ நான் இதை வந்து கொழுக்கட்டை விற்கும்போது காமிச்சிருந்தேன். அப்போ எல்லாருமே நிறைய பேர் கேட்டிங்க எங்கே வாங்கினீங்கன்னு. ஸோ இது வந்து இது டூ டயராக இருக்கும். நம்ம கொழுக்கட்டை இடியாப்பம் அவிக்கணும்னா கூட அவிச்சிக்கலாம், மோமோஸ் பண்ணுன்னா பண்ணிக்கலாம். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இதை நீங்கள் ஒரு கடாய் மேலே வச்சுட்டு கீழே தண்ணி ஊற்றி நம்ம ஹீட் பண்ணுவோம். இந்த இது வந்து பேம்பூவில் பண்ணியிருக்கிறதுனால அந்த பேம்பூவோட வாசனை வந்து அந்த ஃபுட்டில் வந்து இன்ஃப்யூஸ் ஆகும். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து டூ டியராக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரே டைம்லேயே நிறைய பண்ணிடுவோம். ஸோ இதுவும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஓகே, ஸோ முக்காவாசி இதை கவர் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் கேட்டிருந்த பொருள் நான் ஏதாவது உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணாமல் இருந்தேன்னா இப்போ கமெண்டில் கொடுங்க. என்ன பொருள் உங்களுக்கு, எந்த பொருளை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்லணும்னு சொல்லுங்கள், நான் அந்த வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.